முதல்ல வந்தாருன்னா நேரம் வந்தாருனாலும் நேரம் இங்கதான் வந்து அவரோட சீட்டு, அவரோட ஃபேவரட்டான சீட்டு இங்கதான் உட்காருவாரு. ஆரம்பத்துல வந்துட்டு இந்த நாலு சீட்டு பெரும்பாலும் வந்துட்டு இந்த நாலு சீட்ல வந்துட்டு பிளேயர்ஸ் உட்காருவாங்களா இல்ல யாராவது இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த மாதிரி யாராவது இல்லைங்க. மெயின் பிளேயர்ஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு விண்டோ ஃபர்ஸ்ட் சீட் வந்து ஜடேஜா, இதுல வந்து ரஹானே, ருத்ராஜ் கைவாட், சோ இன்னொருத்தர் பிளேயர் யார் வேணாலும் உட்காரலாம். சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னத்தலை இருக்கும்போது இந்த சீட்டு இந்த ரெண்டு சீட்டுமே சின்னத்தலைக்கு மட்டும்தான், ரெய்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாரு. ரெண்டு சீட்டை ஒரே ஒருத்தர் யூஸ் பண்ணுவார், அவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். மேட்சுக்கு போகும்போது அவர் சிங்கிளா உட்காந்துருப்பாரு, மேட்ச் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா கம்பல்சரி தோனி சார் இங்க உட்காருவார். ஓஹோ, அவர் கூட உட்காந்துருக்காரு, அவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேரும் உட்காந்துருவாங்க. முடிச்சுட்டு வரும்போது என்னைக்கு எப்பெல்லாம் அவருக்கு உட்காருன்னு இங்க தோணுதோ தலைக்கு, அப்ப இங்க உட்காந்துருவாரு. சோ உட்காந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு வருவாங்க. மத்தபடி அவருடைய பெர்மனன்ட் சீட்டு லாஸ்ட் ரைட் விண்டோ, எப்பவுமே பிரண்டுதான், எப்பவுமே பிரண்டு. அவங்க ஃபேமிலியோட உட்காரும் போதும் சரி, ஏர்போர்ட் டிராப் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியோட போகும்போது சரி, பிக்கப் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியோட வரும்போது சரி, பின்னால லாஸ்ட் வரும் ரைட் சைடு விண்டோ தலையோட சீட்டு. ஸோ பக்கத்தில் அவங்களோட சக்ஷி மேம், ஸோ அவங்களோட டாக்டர் சார். இங்க பாத்தீங்கன்னாக்கா எங்க இருந்தாலும் ஏதாவது ரெண்டு சைடுல மிடில் நீங்க கேட்டீங்க இல்லையா, பாதுகாப்பு அதிகாரி, முன்னாள் ராணுவ அதிகாரி, மூணு பேர் எங்க வண்டிக்கு ரொம்ப முக்கியமான அதிகாரிங்க அவங்க பாதுகாப்பு, அவங்களும் அவங்களோட இதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க இந்த மிடில் சீட்டில், அவங்க எனி சீட் ஏதாவது சீட்டில் மிடில் சீட்டில் உட்காந்துக்குவாங்க. ஸோ அவங்க வண்டியில் வரும்போதெல்லாம் வண்டிக்கு முன்னாடி என்ன வண்டி என்ன நடக்குது ஏது நடக்குது, முன்னாடி சரி பின்னாடி சைட்லேயும் சரி, அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்களோட ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே பிளேயர்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மிடில் சீட்டில் எங்களை உட்காந்துக்குவாங்க. ஸோ நம்ம தலையோட அவரே இதுதான் அந்த லாஸ்ட் ரைட் சைடு சீட்டு பார்த்தீங்கன்னா, தலை வந்தாருன்னா நேராக வந்தாருனாலும் நேரம் இங்கே தான் வந்து அவரோட சீட்டு, அவரோட ஃபேவரட்டான சீட்டு அங்கே தான் உட்காருவார். ஸோ அங்கேருந்து தான் நம்மளோட ரசிகர் பட்டாளத்துக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுவார், எல்லாரும் பார்த்து கையாட்டிகிட்ட சிக்னல் கொடுத்துட்டு வருவார். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நான் அஃபிஷியல் டைமில், அஃபிஷியல் டைமில் அவங்க ஃபேமிலி வரக்கூடாது, மற்றபடி ஏர்போர்ட் போகும்போது சரி, அந்த ட்ராப் பண்ணும்போது பிக்கப் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி வருவாங்க. சாக்ஷி மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட டாட்டர் இங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ மற்றபடி மற்ற பிள்ளையர்ஸும் இங்கே உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஜெயிப்பு வெற்றி நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு எப்படி இந்த கொண்டாட்டம்லாம் இங்கே நடக்கும் சார்? ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணுவோம் சரி. ஃபைனலில் வந்து வின் பண்ணி 2018 மும்பையில் நடந்த மேட்ச்சில் ஃபைனல் வின் பண்ணாங்க, கப்போட தான் வண்டிக்குள்ளே வந்தாங்க.